டிவிஎஸ் நகர் அடுத்த கேஞ்ச் புதுரி ஏரியாவில் கட்டி கொடுக்கப்பட்ட ஆர்கிடெக்ட் டிசைன் 3BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் ஹாலில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் பெயிண்டிங் ஒர்க் அண்ட் பெரிய சிசிடிவி யூனிட், 4x6 பூஜா ரூம், கிச்சனில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அசத்தலான இன்டீரியர் லுக்ஸ் அண்ட் சிம்னி, கிரவுண்ட் ஃப்ளோரில் 10x11 ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 10x21 மற்றும் 16x16 பெட்ரூம் சைஸ் கொடுத்து அதில் ஃபால் சீலிங், வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட், ட்ரெஸ்ஸிங் யூனிட், எல்லா டாய்லெட்லையும் வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரித்து அதில் அருமையான காம்பினேஷனில் சானிடரி ஃபிட்டிங்ஸ் மற்றும் டபிள்யூ பால்கனின்னு ஒவ்வொன்றும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 29x45 டைமென்ஷன்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 3 செண்ட், பில்டிங் 2300 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டோட லேண்ட் மற்றும் தலைவாசல் ரெண்டுமே கிழக்கு ஃபேஸ் பண்ணி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ரிலேஷனில் ஆர்கிடெக்ட் டிசைனில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதில் பாக்ஸ் டைப்பில் டெக்ஸ்டைல் ஒர்க் அண்ட் லைட்டிங் ஒர்க், ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற மெட்டல் கட் தாண்டி உள்ள என்றானதும் கார் போர்ட்டிகோ 15x18, ரெண்டு சின்ன ஹேட்ச் பேக் இல்லை ஒரு பெரிய எஸ்யூவி கார் பார்க் பண்ணுறதுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோவில் ஃபால் சீலிங் நீட்டான டிசைனில் கொடுத்து வால் டைல்ஸ், டோர் அண்ட் விண்டோ பேனலிங், விண்டோ வர இடத்துல நேச்சுரல் ஸ்டோன் பதிச்சிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய சைஸ் 5.5x7 டைமென்ஷன்ஸ் டீ கோட் மெயின் டோர் தாண்டி உள்ள என்றானதும் லிவிங் ஹால் 16x20. இந்த லிவிங் ஹாலில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் பெயிண்டிங் ஒர்க், பேஸ் கேபினெட்ஸ் மற்றும் செல்ஃப் வச்ச பெரிய டிவி யூனிட், 4x6 டைமென்ஷன்ஸில் பெரிய பூஜா யூனிட் மற்றும் தேவையான இடங்களில் செல்ஃப் ப்ரொவிஷன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டோட விண்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே உட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பூஜா ரூம் டோரில் லேசர் கட் டிசைன்ஸ் கொடுத்து வால் பேனலிங், லக்ஷ்மி கிரானைட், ஸ்டோரேஜ் ஏரியா சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்டில் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா கொடுக்கப்பட்டிருக்கு, சைஸ் 10x17. இந்த கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாலையும் ஃபால் சீலிங் சிறப்பான முறையில் பண்ணி கிச்சனில் இன்டீரியர்ஸ் அருமையான கலர் காம்பினேஷனில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. பேஸ் கேபினெட், டேண்டம் யூனிட், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட்னு எல்லாமே ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணி சிம்னி ப்ரொவிஷனோட கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சனோட மற்றொரு எண்டில் சேர்க்கேஸ் கீழே இருக்கிற ஏரியாவை அருமையான முறையில் வால் பேனலிங் பண்ணி ஸ்டோரேஜ் யூனிட் மற்றும் வாஷ் பேசின் யூனிட் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் என்டர் ஆனதும் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் காம்பாக்ட் பெட்ரூம், சைஸ் 10x11. இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங், வார்ட்ரோப் ஒர்க் செஞ்சு கொடுக்கப்பட்டதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் மற்றும் ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ரொவிஷனும் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 6x5, சானிடரி ஃபிட்டிங்ஸ் பிராண்டடான மெட்டீரியலால் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேர் மூலமா மேலேறி வந்ததும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மற்றும் ஒரு பால்கனி போறதுக்கான பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. பேசேஜோட வெஸ்ட்ல என்டர் ஆனதும் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், 10x21. இந்த பெட்ரூம்ல ஃபால் சீலிங், வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட் எல்லாமே பெரிய சைஸ்ல அட்ராக்டிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4.5x10. டாய்லெட்டை வெட்டேரியா ட்ரை ஏரியான்னு பிரித்து அதில் கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் மற்றும் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பேசேஜோட ஈஸ்ட்ல என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், 16x17. இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங், வார்ட்ரோப், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே யூனிக்கான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு.
அட்டாச்சு டாய்லெட் 4:30. ரெசிடென்சியில் கொடுக்கப்பட்ட டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் டபுள்யூ பால்கனி அருமையான முறையில் மெட்டல் ஒர்க் அண்ட் டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கால சிறப்பாக செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டோட ப்ரைஸ் அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.